ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கிற காரணத்தினால அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளரான ஃபாத்திமா பாபு செய்தியாளர்களை சந்திச்ச போது அவங்க கிட்ட அதிமுக மற்றும் அமமுக இந்த இரண்டு கட்சிகளும் இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அவங்க வந்து பதில் அளிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இரண்டா உடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். டிடிவி தினகரன் தலைமையில ஒரு அணியும் இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்களோட தலைமையில ஒரு அணியும் பிரிஞ்சுட்டாங்க. இதுல அதிமுக இரண்டா உடைந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் எப்போதுமே அதிமுக வந்து சீக்கிரமே எங்களால கைப்பற்றப்படும், எங்களோட தலைமைக்கு கீழே தான் அதிமுக நிரந்தரமா இயங்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளரான ஃபாத்திமா பாபு வந்து இது பத்தி ஒரு அதிரடியான பேச்சு வந்து பேசியிருக்காரு. இந்த ஃபாத்திமா பாபு யார் அப்படின்னா, இவர் வந்து ஜெயா டிவியின் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க. அதன் பிறகு டிவி தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்கள் என படிப்படியா உயர்ந்து தற்போது அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளராக உயர்ந்திருக்காங்க. இவங்க வந்து அதிமுகவோட வேட்பாளர்களை ஆதரிச்சு 40 தொகுதிகள் முழுக்க பல்வேறு இடத்துல வந்து தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்த போது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு இருந்துச்சோ அதை விட துளியும் குறையாம தற்போதும் அதிமுகவுக்கு ஆதரவு அதே அளவுல இருக்கு. நான் சந்திக்கிற வாக்காளர்கள் அனைவருமே அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து எங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் நாங்க அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க கிட்ட அதிமுக மற்றும் அமமுக இந்த இரண்டு கட்சிகளும் இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமமுக ஒரு கட்சியே கிடையாது, அது வந்து ஒரு குளம், நாங்க வந்து ஒரு கடல், கடல் போய் எங்கேயாவது குளத்தோடு இணையுமா அதற்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க வேணும்னா எங்க கூட வந்து இணையலாம், நாங்க வந்து அவங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அவங்கள விட்டு நாங்க ஒதுங்கி இருக்கோம், ஆனால் இனி வரும் காலத்துல அவங்க வந்து எங்க கூட இணைந்து ஒரு பெரிய இயக்கமா மாறலாம், எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த கருத்து வந்து தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.